ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கிறது, அதிர்ஷ்ட நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி அமையும், பொதுவான நமது ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிற யுனிக்கான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோ நமக்கு தொகுத்து வழங்கியிருக்கிறோம். அதனால் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் போயிருங்க. மேலும் இதுவரைக்கும் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாங்க இன்றைக்கி சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூன் மாதம் 15 தேதி சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் குரோதி வருடம். ஆணி மாதம் முதல் நாள். இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்புங்க. ஆணி மாதம் இந்த தினத்தில் வந்து பிறந்திருக்கிறது. இன்றைய தினம் கரிநாளாகவும் அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 12 இடத்துல கேது மற்றும் சந்திரன் ஆகிய கிரகச்சிற்கு ஏற்பட்டுள்ளதுங்க. 5 இடத்துல பூர்வபுனிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். 6 இடத்துல ராகு இருக்கிறாருங்க. 7 இடத்துல ஏழு குடையவன் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்பமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு வேற லெவலில் கெத்து செல்வாக்கு எல்லாமே கூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களுக்கு பணிகள் நிமித்தமான நல்ல வாய்ப்புகள் வந்து சேருங்க. அந்த வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி உங்கள் திறமைகளை காட்டும் போது இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான வெற்றிகளை பெற்று நல்ல பாராட்டுப்புகள் பெருகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு அலுவலக பணிகள் மட்டுமல்ல உங்களது பர்சனல் வாழ்க்கையிலும் நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். பயணங்களை தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள். ஏன்னா பயணங்கள் மூலமாக தான் இன்னும் அதிகமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும்போது அந்த மாதிரி வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தி நீங்கள் நல்ல ஒரு வெற்றிகளை பெற்று மற்றவர்களை ஆச்சரியப்படுத்த முடியும். பாராட்டு புகழ் மற்றும் செல்வாக்கை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய காலகட்டம் இதுங்க. அதனால பகைமை உணர்வு எல்லாமே மறையும். உங்களுக்கு நெருக்கமானவர்கள் கூட இருக்கக்கூடிய அந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. ஆனால் நீங்களே எதிர்பார்க்காத வகையில் சில செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த தினம் செலவுகளை நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது ரொம்ப முக்கியம். பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மற்றபடி இன்றைக்கி உங்கள் டேலண்ட்டை வெளிப்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் அதுக்காக வந்து தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவும் செய்யக்கூடாதுங்க. வரவு செலவு எது இருந்தாலும் சரிங்க, பணம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி விவேகத்தோடு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளியூர் பயணங்கள் மூலமாக எதிர்பார்த்தபடி நீங்கள் நன்மைகளை பெற முடியுங்கிறதுனால வெளியூர் போகணுமா, ஐயோ குடும்பத்துட்டு போகணுமே அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். பயணங்களை தவிர்க்க வேண்டாம். வெளியூர் போகிறதா இருந்தால் கூட டக்குன்னு நீங்கள் கிளம்புங்க. உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும், நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. உங்கள் ஐடியாக்கள் உங்கள் சிந்தனைகளில் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய யோகம் இன்றைக்கி சூப்பராக இருக்கிறது. தெய்வீக பணிகளில் ஈடுபடுவதற்கான சூழலும் உங்களுக்கு இருக்குங்க. இறை வழிபாடுகள் குறித்த சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல சூழ்நிலை அமையும். அற்புதமான ஒரு நாள். இந்த தினம் எதிரிகள் தொலை நீங்கிறதுனால உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும்னு சொல்லலாம். நீங்கள் எல்லோருக்குமே உதவி செய்கிறதுக்கு எப்பயுமே ரெடியாக தான் இருப்பீங்க. அப்படி உதவி செய்வதன் மூலமாக நீங்கள் ரொம்ப களைப்படையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. முதலீடுகள் இன்னைக்கு தாராளமாக செய்யலாம். ஆனால் சரியான திட்டங்களை தேர்ந்தெடுத்து நல்ல ஆழமான அறிவை ஏற்படுத்தி கொண்டு முதலீடு செய்வது உங்களுக்கு நல்ல பலன்களை இன்றைக்கி ஏற்படுத்தி தரும். இயல்பாகவே உங்கள்கிட்ட நகைச்சுவை உணர்வு இருக்குங்க. அந்த மூலமாக நீங்கள் பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. ஏன்னா மகிழ்ச்சியான ஒரு நாள். நீங்கள் வந்து கூர்மையான லிசனிங் ஸ்கில்லை வந்து வச்சுருப்பீங்க. அதாவது மற்றவங்களை கவனிக்கக்கூடிய அந்த திறன் வந்து நீங்கள் வந்து அதிகமாக வச்சுருக்கிறதுனால மற்றவர்களுக்கு முன்னாடி நீங்கள் எல்லா காரியத்தையும் முடிப்பதற்கும் மற்றவங்களுக்கு விட நீங்கள் ஒரு ஸ்டெப் முன்னாடி போகிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் அதன் மூலமாக இருக்குங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் அங்கே பழைய சுவையான அனுபவங்களை நினைவு கூறுவதன் மூலமாக இன்னும் நல்ல மகிழ்ச்சியை பெற முடியுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் ரொமான்டிக்கான சிந்தனைகள் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும். கடந்த கால கனவுகளை உங்கள் மனக்குறந்த காதலுடன் ஷேர் பண்ணிக்கலாம். அதன் மூலமாக இன்னும் அதிகமான ஆனந்தத்தை நீங்கள் பெற முடியுங்க. நல்ல ஒரு உற்சாகமான ரொமான்டிக் உணர்வுகளை பெற முடியும். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். காதல் கனவுகளில் நீங்கள் வந்து திளைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. நல்ல ஒரு அனுபவங்கள் உங்களுக்கு இன்றைக்கி காதல் வாழ்க்கையில் கிடைக்கிற நண்பர்களே. அற்புதமான உங்கள் திறமையை முழுமையாக பயன்படுத்துங்கள். அந்த லிசனிங் ஸ்கில்லை வந்து பயன்படுத்தி உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேரும். சில பேருக்கு வந்து அலுவலகம் அல்லது வீட்டை வந்து இடம் மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குங்க. உங்களுக்கு புதிதாக நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க. நட்போட்டாலும் விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு பயணங்கள் ஒரு காரணமாக அமையலாம். இன்றைய தினம் மனதில் சந்தோஷம் தரக்கூடிய வகையில் நல்ல சம்பவங்கள் உங்கள் வீட்டில் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க.
சில பணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா அப்படின்னு இழுபறியா இருக்கலாம். வருமா வராதான்னு கூட சில பணவர்கள் வந்து தெரியாதுங்க. யாருக்கா கடன் கொடுத்துருந்தீங்கன்னா கூட அது வராதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரியான பணம் வரவுகள்லாம் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் வசூல் செய்து கொள்ள முடியும். எனக்கு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க, மேலும் நிம்மதி கிடைக்கும். இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. திருமண மாணவர்கள் இந்த தினம் உங்களுக்கு பிரியமான உங்களது வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து இந்த தினம் இன்பமாக நீங்கள் வந்து பொழுதை கழிக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த கடந்த கால சரித்திரங்களை நீங்கள் வந்து நினைவு கூர்ந்து உங்களது வாழ்க்கை துணையுடன் அதை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களது பொழுது வந்து ரொம்ப இன்பமாக அமையுங்க நண்பர்களே. இன்றைய தினம் சில முக்கியமான நபர்களுடைய ஆதாயம் உங்களுக்கு கிடைக்காதனால கொஞ்சம் உங்களுக்கு மன வருத்தங்கள் கிடைக்கலாங்க. சில பேர் வந்து நீங்கள் ரொம்ப நம்பிட்டு இருப்பீங்க, இவர் உங்களுக்கு சில விஷயங்கள் செய்து தருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி முக்கியமான நபர் கை விரிச்சிடுவாருங்க. அதனால உங்களுக்கு கொஞ்சம் வருத்தங்கள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் உங்களை மட்டுமே நம்பி உங்கள் திறமைகளை மட்டுமே நம்பி இன்றைக்கி வேலை பாருங்க. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்போது கப்புன்னு கட்டியாக பிடிச்சிக்கங்க. இன்றைக்கி சிறந்த ஒரு நாள், வெற்றிகரமான ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை நான் அழகாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ஆரஞ்சு கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 9 வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் வரவு செலவு சம்மந்தமான விஷயங்களில் பணம் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செலவிடுங்க. உங்கள் பணத்தை வந்து ரொம்ப பத்திரமாக பராமரிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே. அதன் மூலமாக உங்களுக்கு சில சங்கடம் இல்லாத சூழ்நிலை வந்து உருவாக்கி கொள்ள முடியும். இன்றைய தினம் செலவுகள் அதிகரிக்கீங்க, அதனால் எதிர்பாராத செலவுகள் நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கொஞ்சம் சேமிப்பு பணத்தை கையில் வச்சிருக்கணும், ப்ரிப்பேராக இருங்க நண்பர்களே. செலவுகளை குறைச்சிக்கோங்க, விவேகத்தோடு செயல்படுங்கள். இன்றைய தினம் மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைக்கி வெளியூர் சார்ந்த பயணங்களை நீங்கள் தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிர்பார்த்தபடி நன்மைகள் வந்து சேரும். சிந்தனை போக்கில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அந்த நல்ல மாற்றங்களாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் நண்பர்களே. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள், பயணங்களை தவிர்க்க வேண்டாம், நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைக்கி இறை வழிபாடுகள் குறித்த ஆன்மீக பணிகள் குறித்த விஷயங்களை ஈடுபட அதிகரிக்கும். பக்தி நிறைந்தனாலும் சொல்லலாம். மேலும் உங்களுக்கு எதிரிகள் தொல்லை நீங்கும். பகை உணர்வு எல்லாமே இன்றைக்கி மறையுங்க. நெருக்கமானவர்கள் கூட இருக்கக்கூடிய அந்த மனஸ்தாபங்களும் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே அற்புதமான எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய ஒரு நாளுங்க. சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும், அதற்கு நீங்கள் பயணங்களை தவிர்க்க வேண்டாம். அலுவலக பணிகள் முதற்கொண்டு எல்லாருக்குமே இன்றைக்கி சாதகமாக வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பக்தி நிறைந்த நாளுங்க, பகைமை மறையும் நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே.